வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத குரு சுக்கர யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகு கேது பயிற்சி பனிரெண்டு ராசிகளுக்கு எந்தெந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்து வந்துட்டு அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே அதாவது வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அதாவது மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி துலா ராசி இருக்கக்கூடிய கேது பகவான் கண்ணீராசிக்கு பயிற்சியாகிறார் இதுவே திருக்கணித எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதே அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி தான் ராகு பகவான் வந்து அதாவது மீன ராசிக்கும் கேது பகவான் வந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி ஆகிறதாக பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்டிருக்குது எது எப்படி இருந்தாலும் நிழல் கிரகங்களாக ஷர்ப கிரகங்களாக சாயா கிரகங்களாக புதையல் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக ஞான சம்பந்தப்பட்ட ஒரு ஞான மார்க்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக விலகக்கூடிய இந்த ராகு பகவானும் கேது பகவானும் துலா ராசிக்கு வந்து எந்த மாதிரியான பலாபலன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கணிச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு பகவான்

ஸ்தானமாக இருக்கிறதுனால பாவப்பட்ட இடமாக அதாவது அசுபஸ்தானமாக சொல்லப்படுகிற இந்த ஆறாம் இடத்துல அசுப கிரகம் என்று சொல்லப்படுகிற இந்த ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் இடத்துல வந்து கெட்ட கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்ய யோகம் அப்படிங்கிற மிக பெரிய யோகத்தை அளப்பரிய கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தோடு ராகு பகவான் அடி எடுத்து வச்சிருக்கார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் கடந்த காலங்கள்ல கடந்த எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க தான தர்மம் பண்ணியிருப்பீங்க அதுக்கெல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையோடு இந்த ராகு பகவான் மீனராசிக்கு அடியெடுத்து வச்சிருக்கிறாரு பயப்படாம வந்துட்டுருங்க அதாவது ஆறாம் இடத்துக்கு வந்து பகவான் வந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து கிரகங்களில் வந்து சூரிய பகவான் வலிமையானது சந்திர பகவான் வலிமையானது செவ்வாய் பகவான் வலிமையானது சுக்கர பகவான் வலிமையானது சனி பகவான் தான் வலிமையானதுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் எல்லா கிரகங்களுக்கு மேலே ராகு பகவான் வலிமையானது ராகு கொடுத்தது அப்படின்னா அளப்பரிய கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக போகிறீங்க அதாவது ராகுவை போல கொடுப்பார் இல்லை அப்படிங்கிற பழமொழியை உண்மையாலுமே அணுவிக்கக்கூடிய எனத்தை ஜாதகம் பார்த்தோம் எனத்தை சாமி கும்பிட்டோம் எனத்தை சாஸ்திரம் பார்த்தோம் அர்த்தம் எனக்கு நல்லதே நடக்கல அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா குரு பயிற்சி வருது சனி பயிற்சி வருது ஒவ்வொரு பெயர்ச்சி சொல்கிறாங்க வருட பரப்பு சொல்கிறாங்க தமிழ் வருடம் சொல்கிறாங்க ஆங்கில வருடம் சொல்கிறாங்க எதிலையுமே வந்து நமக்கு நல்லதே நடக்கல அப்படின்னு ஏமாந்த மாதிரி கவலைப்பட்ட ராசியை சேர்ந்த அனைவருக்குமே மிகப்பெரிய ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எதிர்பாராத மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பெயர்ச்சி பயிற்சி ஆகிறாரு போதா குறைக்கு இதே ராகு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த அதிர்ஷ்டமான ஒரு சூழலுக்கு மேலே அந்த ஆறாம் இடம் மீனராசியாக இருக்கிறதுனால

அற்புதமான வலிமையை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகுபவன் என்னதான் பாம்பு கிரகமாக சொல்லப்பட்டாலும் என்னதான் சொல்லப்பட்டாலும் என்னதான் சாயுத கிரகமாக சொல்லப்பட்டாலும் என்னதான் நிழல் கிரகமாக சொல்லப்பட்டாலும் என்னதான் எதிர்மறையான சுழற்சிக்கான கிரகங்கள் என்று சொல்லப்பட்டாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய அம்சங்களை அதாவது ஒவ்வொரு ராகு கால நேரத்திலும் உங்களுக்கு அணுதினமும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஆறாம் இடத்தில் அதே மாதிரி ஞானகாரகர் என்று சொல்லக்கூடிய இந்த கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து பெயர் சேர்க்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தார் அப்படின்னா பெரிய கெடுதல் கிடையாது அதாவது என்னதான் சம்சார வாழ்க்கை என்னதான் சந்தோஷமான வாழ்க்கை இருந்தாலும் சம்சாரத்தோடு இருந்துகிட்டு இருந்தால் கூட சன்யாசி வாழ்க்கைக்கான அந்த மிகப்பெரிய சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லௌகீகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு மேலே ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய சூழலை இந்த கேது பகவான் கொடுத்துக்கிட்டு அதாவது மனைவி குடும்பம் குழந்த குட்டியோடு இருந்தால் கூட அதாவது ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் துற வர சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஆழமான கருத்துக்களை தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக அவ்வளவு தான் வேறு கெடுதல் கிடையாது அதே சமயத்தில் விரயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலையான விரயங்களை கொடுக்கக்கூடியது ஒரு இடத்த பார்த்தோம் ஒரு வீட்டை பார்த்தோம் ஒரு வாகனத்தை பார்த்தோம் உடனே வாங்கணும் அப்படிங்கிறத விட எவ்வளவு ஆசை இருந்தாலும் அந்த வாகனத்தை வாங்கலாமா அல்லது இந்த இடத்தை வாங்கலாமா இந்த பூமியை வாங்கலாமா இந்த வீட்டை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விவேகமான சிந்தனைகளை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் கேது பகவான் இருந்துட்டு இருக்கிறாரு அதனால கேது பகவானும் பெரிய அளவில் கெடுதல் கொடுக்க மாட்டார் சந்தோஷமான சம்சார வாழ்க்கையில் சன்னியாசி வாழ்க்கைக்கு உண்டான ஒரு சூழல்களையும் அதற்கான யோசனைகளையும் அதற்கான சிந்தனைகளையும் அதிகப்படுத்துவார் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை இந்த மாதிரி ராகு கேது சம்பந்தப்பட்ட இந்த பயிற்சி மட்டும் இல்லாமல் பொது அனைத்து கிரகங்களுடைய ராஜ கிரகங்களுடைய கிரக பயிற்சி சம்மந்தப்பட்டது மாத பெயர் சம்மந்தப்பட்டது வருட கிரக சம்பந்தப்பட்ட பயிற்சி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி சனி குரு பெயர் குருந்தப்பட்ட அனைத்து பயிற்சி மிகப்பெரிய வளர்ச்சிகளை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க வந்து யூடியூப்ல ராஜயோகம் டிவியில் போனீங்க அப்படின்னா பல்வேறு விதமான இந்த ராகு பகவானுடைய உண்மையான சொரூபம் என்ன கேது பகவானுடைய உண்மையான தாத்பரியம் என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நீங்கள் விழாவாரியாக தெரிஞ்சுக்க முடியும் ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்ல கடமப்பட்டிருக்கிற

நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நேரடியாக மனம் விட்டு பேச முடியாத எவ்வளவு விஷயங்களை நீங்கள் தாராளமாக மனம் விட்டு நீங்கள் கேட்கலாம் கௌரவம் பார்க்காம உங்களுடைய கேள்விக்கு காலம் முழுவதும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த நிகழ்ச்சி நடைபெறுது அனைவரும் வாங்க அனுமதி இலவசமாக இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்